ப்ரிலிம் ப்ரிப்பரேஷனில் இருக்க சிலபஸை பார்க்கும்போது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வர நியூஸ் பேப்பரை நீங்கள் படிக்கும்போது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இதற்கு பின்னால் பல வருடங்களுக்கு முன்னால் இருந்து அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பேக்ரவுண்டர்னே பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றிலாம் நீங்கள் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது, நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், அதில் என்ன இஷ்யூஸ், எப்படி பிளான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் யார் அதுக்கு பொறுப்பு, என்ன மானிட்டர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். கிளைமேட் சேஞ்சு அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமாவது இந்த ஐபிசிசியினுடைய 6வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது, அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று வந்து அந்த பாலிசி மேக்கர்ஸுக்குன்னே ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க, அதை நீங்கள் படிச்சுட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முதலே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் எ மைண்ட் ஃபார் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பார்பரா ஓக்லே அவங்க இன்னும் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க படிக்கிறது பற்றிய, அதுக்கு அதை படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக லேர்னிங் ஹவு டு லேர்ன், படிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இன்னொன்று லேர்ன் லைக் அ ப்ரோ. இந்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, நியூரோ சயின்ஸ் பேஸ்ட் லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவதற்கான சில புத்தகங்கள். சாதாரணமாக ஒரு பரீட்சையில் நம்ம என்ன நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு க்வெஸ்சன் பேப்பரை எடுத்துகிட்டு கடினமான க்வெஸ்சனில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதை பார்க்காதீங்க, ஆன்சர் தெரிஞ்ச க்வெஸ்சனை நீங்கள் மடமடமடன்னு எழுதிட்டு போயிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டு நியூரோ சயின்ஸ் பேஸ்டு லேர்னிங் மெத்தடாலஜிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, க்வெஸ்சன் பேப்பரை கடினமான க்வெஸ்சனையும் ஒரு தடவை படிங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க. அதை அந்த கடினமான க்வெஸ்சனை ஒரு தடவை படிச்சுட்டு ஆன்சர் தெரியலன்னா விட்டுட்டு அடுத்து இருக்கிறது அடுத்து The subconscious part of your mind will start thinking about the problem. இப்போ ஒருத்தர் பேர் நமக்கு ஞாபகம் வரல, யோசனை பண்ணி பண்ணி பார்க்குறோம், வரவே இல்லை, விட்டுட்டு மறந்துட்டு வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அது ஞாபகம் வரும் இருக்கா? அது என்னன்னா, அந்த சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்ட் வில் கீப் மைண்டுங்கிறது கான்ஷியஸ் பார்ட் மட்டும் இல்லை, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. அந்த மைண்ட் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற வரைக்கும் அந்த மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை படிச்சுட்டு டோன்ட் வேஸ்ட் டைம் இன் ட்ரைங் டு அந்த படிச்சுட்டு நீங்கள் அடுத்த க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு பகுதி அந்த க்வெஸ்சனுக்கான விடையை யோசித்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கடினமாக இருக்கிறது, படிப்பதற்கு கொஞ்சம் மனசில் வந்து அது இறங்குவது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் அதை அந்த படிக்கணும். படிச்சுட்டு தூங்கினா த ஹோல் நைட் த சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்ட் த பிரெயின் வில் ஒர்க், இரவில் அந்த நியூரல் கனெக்டிவிட்டி எல்லாம் பெட்டராக இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மெமரி வில் பி மேட் ஸ்ட்ராங். அதனால் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொன்ன புத்தகங்களில் கூட கொடுத்துருக்குறாங்க, படிக்க ஆரம்பிச்சு. தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம், நம்மளால் முடியும் அப்படி தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்த்துக்கள்.